Boomer Premium Shirts. ஏ சங்கர் அப்படிங்கிறவர் வந்து கருணாநிதி காலத்திலேயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். அவர் ஒரு காவல்துறையில் பணிபுரிந்தவராக இருந்தாலும் காவல்துறையில் என்னென்ன மாதிரியெல்லாம் தன்னை சித்திரவதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்தவர். உணர்ந்ததோடு அவர் சும்மா விடலை. அவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கப்புறம் அவரே ஒரு காவல்துறையோட ஊழியர் அப்படிங்கிற போத கூட அந்த கன்சர்ன் கூட இல்லாமல் அவரை நிர்வாணப்படுத்தியெல்லாம் அடித்தாங்கன்றதெல்லாம் அவர் வந்து அப்போ அந்த 2011 வந்து எழுதிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த சவுக்கு ஆன்லைன் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை வந்து பெரிய அளவில் ரீச் ஆக ஆரம்பிச்சாது. அதை 2-3 தடவை முடக்கவெல்லாம் செஞ்சாங்க. இந்த ஜி ஸ்கொயருங்கிற கம்பெனியை வந்து 2018 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2018 ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய கம்பெனியாக எப்படி உருவாச்சு? ஜி ஸ்கொயருங்கிற சபரீசனோட நண்பர்களோட கம்பெனிக்காக இந்த வழக்கு, காவல்துறை, இந்த அதிகார துஷ்பிரயோகம் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா மீதி இருக்கின்ற 4 ஆண்டுகளில் திமுக தொண்டர்கள் கூட உங்களை நம்ப மாட்டார்கள் என்பது தான் உண்மை. சங்கர் வந்து சீமான் அவர்களை மிக கடுமையாகவும் சில நேரங்களில் தரந்தாழ்ந்தும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கார். மிக தரந்தாழ்ந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் பண்ணியிருந்த போதும் கூட அவர் வந்து அவருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இதற்கான வாய்ப்புகளை எல்லாம் யார் உருவாக்கி கொடுக்குறாங்க? முக ஸ்டாலின் அவர்களோ இல்லை திமுக செய்தி தொடர்பாளர்களோ இல்லை மூத்த தலைவர்களோ யாருமே எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதை வந்து இந்த சங்கர்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் வந்து திமுகங்கிற ஒரு பெரிய யானை இருக்குல்ல, அந்த யானையோட காதுக்குள்ள நுழைந்த எறும்பு தான் சங்கரா மாதிரி போயிடுச்சு. சங்கருங்கிறது ஜூனியர் விகடன் மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம் கிடையாது. அவர் ஒரு தனி மனிதர். தனி மனிதராக இருந்து தான் அவர் போராடுறாரு. தனி மனிதராக இருந்து தான் இந்த அரசுக்கு எதிரான விஷயங்களை அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணல, அதிமுக இருந்தப்போ அதிமுக வந்து விமர்சனம் பண்ணினார். பாஜகவா இருந்தா அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் அவர் விமர்சனம் வைக்காதவங்க யாருமே கிடையாது. மேம் வணக்கம். வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரியதாக எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு வந்து என்ன முழக்கம் வச்சாங்கன்னா அவங்க வந்து அதிமுகவை எதிர்த்தாங்களோ இல்லையோ பாஜகவை வந்து மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அதன் பிறகு தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ நாங்கள் வரோம்னா பாசிச பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து நிறைய பேர் வந்து திமுக மேலே பல்வேறு வகையான விமர்சனம் வச்சாங்க. குறிப்பாக வந்து சவுக்கு சங்கர் அவர்கள், மாரிதாஸ் அவர்கள் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க திமுக மேலே. அது வந்து ஏற்று சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், சில விஷயங்கள் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பத்திரிகை குழுமம்னா அது விகடன். ஸோ அவங்களும் வந்து நடுநிலையாக செயல்படுவாங்க சில விஷயங்களில், தங்களோட கருத்தை வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வழக்கு ஜி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிட நிறுவனத்தில் வந்து யாரோ இந்த மாதிரி மிரட்டி பணம் கேட்டதாகவும் அதற்கு வந்து நீங்கள் பணம் தரவில்லை என்றால் விகடனில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வர வைப்பேன், சவுக்கு சங்கர் மாரிதாஸை வச்சு உங்களுக்கு பேச வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இவங்க பேரை சொன்னதால் இவங்களையும் வந்து அந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து தங்களை விமர்சிப்பவர்கள் மீது வந்து வேண்டுமென்றே இந்த வழக்குகளை போட்டுதா, இல்லை வந்து இது திமுக தலைமைக்கு தெரியாமலே இந்த விஷயங்கள்லாம் நடந்ததா? திரு சங்கர் அவர்களே, இது வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் இந்த விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நேற்றுலேருந்து ஒரு 2-3 யூடியூப் உங்ககிட்ட கூட அவர் பேசினாரு. இன்னும் 2 சேனலில் அவர் பேசியிருக்காரு. முதல்வருடைய கவனத்துக்கு போகாமல் தான் அது நடந்திருக்கிறது. தெரிந்திருந்தால் வந்து சங்கர் அவர்கள் மேலே வந்து வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாரு முதல்வர். இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து முதல்வருக்கு முதல்வரோட நாலேஜுக்கே போகாமல் நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற அதை வந்து நான் நம்பலை. ஏன் அப்படின்னா எனக்கு அடிப்படையிலேயே இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தபோது இதுவரை 1 வருஷத்துக்குள்ளே வந்து 8 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. லாக்அப் டெத்ஸ் வந்து 8 மரணங்கள் நடந்திருக்குது. அப்படிங்கும்போது இது உண்மையிலுமேயே இந்த காவல்துறை அப்படிங்கிறது முதல்வரோட கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதா, இங்கே எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுமே அந்த காவல்துறையோட அமைச்சர் என்ற வகையில் முதல்வருக்கு தெரிந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது தான் காவல்துறை. காவல்துறை அது வந்து இப்போ போன முறை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியுடைய ஆட்சியின் போதும் கூட
அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். தூத்துக்குடி படுகொலை நடந்தபோது நானே டிவியில் பார்த்தேன்ப்பா, தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது, அப்போது உண்மையிலுமே வந்து அந்த காவல்துறை அப்படிங்கிறது அது எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் இல்லை. காவல்துறை அவரோட காலகட்டத்தில் ஒருவேளை அவர் ஏன்னா அவருடைய ஆட்சிங்கிறது திமுக சொல்வது போல் அது பிஜேபியோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிய ஆட்சி. ஒருவேளை உள்துறை அமைச்சகமே அந்த தமிழ்நாடோட போலீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய கட்ட இடத்துல இருந்திருந்தாலும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு எத்தனையோ கான்ஸ்பிரசிஸ் நம்ம பேசுகிறோம். திமுகவே சொல்லியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டு அந்த அப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி சொல்லும்போது இன்னைக்கு ஒரு விஷயம் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது வழக்கு அந்த புகார் கொடுக்கப்பட்ட 4-5 மணி நேரத்துக்குள்ளே அரெஸ்ட் அப்படின்னு நடக்குது அப்படின்னா, இவ்வளோ வேகமாக ஏன் செயல்படுறாங்க? அப்போ இவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது காவல்துறை வந்து முதல்வரோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா, சங்கர் அவர்கள் குறிப்பிடுவது போலே காவல்துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் அத்துணை பேரும் சபரீசனோட ரெக்கமெண்டேஷனில் வந்தவர்கள் அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்றார். அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்துக்கிடுகிறார்களா, அல்லது சபரீசனோட நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இயங்குகிறதா அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொன்னோம்னா, 91-96 1991-96 ஜெயலலிதா அவர்களுடைய ஜெயலலிதா ஆட்சி அப்போது வந்தபோது இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடந்தன. முதல் முறை வந்து 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருக்கார், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஜெயலலிதாவோட கவனத்துக்கே போகாத மாதிரி நிறையா விஷயங்களை சசிகலாவே செய்கிறார். சசிகலாவோட குடும்பம் அதை வந்து பத்திரிகைகள் மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தினகரன், திவாகரன், இளவரசி இவங்களுடைய விஷயம் அந்த குடும்பத்தோட கண்ட்ரோலில் தான் காவல்துறையே இருக்குது, அமைச்சரவையே அவர்களுடைய ரெஃபரன்ஸில் தான் நடக்குது எல்லாம் அப்படின்லாம் அன்னைக்கு பத்திரிகைகள் திரும்ப எழுதின. அன்னைக்கு வந்து ஒரு தோற்றம் வந்து என்ன வந்தது அப்படின்னா, அப்போது அன்னைக்கும் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் இது காவல்துறை இயங்கியது. அப்போது அன்னைக்கு சொன்ன அந்த ஜெயலலிதாவோட ஆட்சியில் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் இன்னைக்கு திமுகவுக்கு பொருந்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இது எழுப்புது. இப்போ ஒரு புகார் கொடுத்து 6 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, வழக்கு போடுறீங்க அப்படிங்கும்போது, இதில் அது குறிப்பாக ஜூனியர் விகடன் வேலை அப்படின்னு பார்க்கும்போது, ஜூனியர் விகடனில் வேலை பார்த்தா அந்த கட்டுரையை எழுதிய பத்திரிகையாளர் மீது தான் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட கட்டுரை எழுதின யார் அந்த முதலாளி மேலே போடுவாங்க, அப்புறம் அந்த கட்டுரை எழுதிய பத்திரிகையாளர் மீது போடுவாங்க. இதுதான் வடிவேல் சொல்லும் மாதிரி உலக வழக்கம். அதுதான் ஒரு பத்திரிகை நிறுவனத்தோட எம்டியோட மனைவியெல்லாம் அந்த வழக்கில் சேர்த்துருப்பது இதுதான். அப்போ உண்மையிலுமே தான் அங்கே இந்த கேள்வி வருது. இது வந்து இந்த இப்படி நடக்கிறது ஏன்னா அரசியலில் வந்து ஒவ்வொரு விஷயம் நடைபெறுகிறது அப்படின்றால் அதற்கு பின்னால் வந்து மிக நுண்ணிய அரசியல் இருக்கும். அப்போ விகடன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருட காலம் அவர்கள் எழுதிய கவர் ஸ்டோரி அத்தனையுமே திமுகவுக்குள்ளே நடக்கின்ற ஆட்சிக்குள்ளே நடக்கின்ற குளறுபடிகளையும் சரி, கட்சிக்குள் நடக்கின்ற குளறுபடிகளையும் சரி, அதிகார துஷ்பிரயோகம் எவ்வளோ தூரம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்குது அப்படிங்கிறத வாரம் அவங்க தான் அதை பயங்கர விலாவாரியாக எழுதுகின்ற ஒரே பத்திரிகையில் இன்னைக்கு அவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அவங்க எப்பயுமே அரசுக்கு எதிராக நான் சொல்ல முடியாது, விமர்சன பார்வையோடு ஆதாரங்களோடு குறிப்பிடுகிறது அவர்கள். அதாவது என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்ட்னா என்னென்னா யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும், எங்கே தப்பு நடக்குதோ அதை பார்த்து கேள்வி கேட்கணும். அதை வந்து விகடன் குடும்பம் வந்து மிக சிறப்பாக செயல்படுறாங்க. அதை வந்து ஜூனியர் விகடன் எப்பயும் அதை ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜி ஸ்கொயரை வந்து ரொம்ப நுண்ணியமாக விசாரித்து எழுதுனது விகடனோட பங்கு அதிகம். அதே மாதிரி முதன் முதல்ல இந்த 5000 கோடியை கொண்டு போய் லூலு மாலில் இன்வெஸ்ட் பண்ண போகுது திமுக அப்படின்ற விஷயத்த அண்ணாமலைக்கு முன்னாடியே பேசியது ஜூவி. ஆமாம், சங்கர்லாம் அதுக்கப்புறம் பேசினார். சங்கர்லாம் அதுக்கப்புறம் தான் பேசினார். இல்லை, சங்கர் தான் ஃபஸ்ட் பேசினார். அப்போது உங்களுக்கு சங்கர் மேலே இது வழக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது வெறும் இந்த ஜி ஸ்கொயர் மேட்டருக்கு மட்டும்தானா? ஏன்னா சங்கர் தான் வந்து துர்கா அம்மையார் எந்தெந்த வாட்டர் கம்பெனியோட மினரல் வாட்டர் கம்பெனியோட ஓனராக இருக்கார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக அட்ரஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அவரோட ட்விட்டர் பேஜில் அவர் தான் போடுறாரு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இவங்க செய்கின்ற அதிகார துஷ்பிரயோகங்கள் அப்படிங்கிறத விட குறிப்பாக இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்,
முதலீடுகள், அதனால அந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள இவ்வளோ தூரம் இந்த முதலீடுகள் குறித்து ரொம்ப ஆதாரபூர்வமாக நீங்கள் போகிற போக்கில் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கும் ரொம்ப எவிடென்டிக்கலாக என்கிட்ட இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கும் காரணம் இருக்குது. இப்போது இந்த முதல் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்களை பேசுகின்றது, சங்கரா இருந்தாலும் ஜூனியர் விகடனாக இருந்தாலும். அப்போ இவங்களை ஆரம்பத்திலே பயமுறுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் விளைவு அப்படியே அமையும் இல்லை. அவங்க வந்து வழக்கு போட்டாங்க. இது வந்து தமிழக அரசு, திமுக அரசு, காவல்துறைக்கு எதிராகவே மாறி இருக்கு இந்த விஷயம். ஏன்னா அந்த வழக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக உண்மைத்தன்மை இல்லை. ஏன்னா வந்து ஒரு வழக்கு யாரோ யாரையோ மிரட்டுறாங்க, அதுக்கு வந்து நான் அவங்க பேரை சொல்கிறேன்னா அவங்களோட அவங்கள்ட்ட நான் வந்து விளக்கம் கேட்க முடியாது. அதனால தான் சங்கர் வந்து எல்லாம் பேட்டிகள்லையும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்க. ஏன்னா அது இல்லாமல் ஏற்கனவே ஏதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதல் தடவை ஒரு குழந்தையே அம்மா கிட்ட அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் தடவை அடி வாங்கும் போது தான் பயமாக இருக்கும். அதிகபட்சமான ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சும்மா சும்மா அடித்தா குழந்தைக்கு போமா வேறு வேலை இல்லை ஆகணும்னு அந்த ஸ்கேலை தூக்கிட்டு வந்துடுவேன், கரண்டியை தூக்கிட்டு வந்துடுவேன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு. இங்கே சங்கர் அப்படிங்கிறவர் வந்து கருணாநிதி காலத்திலேயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். அங்கே வந்து அவர் ஒரு காவல்துறையில் பணிபுரிந்தவராக இருந்தாலும் காவல்துறையில் என்னென்ன மாதிரியெல்லாம் தன்னை சித்திரவதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்தவர். உணர்ந்ததோடு அவர் சும்மா விடலை. அவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கப்புறம் அதை பற்றி அவரோட அந்த சவுக்கு ஆன்லைனில் வந்து எழுதிக்கிட்டே இருந்தார். யார் யார் எந்தெந்த அதிகாரி எழுதிக்கிட்டே இருந்தார் அப்படி, தன்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, என்னென்ன விதமாக டார்ச்சர் பண்ணாங்க, தன்னை நிர்வாணப்படுத்தி அவரே ஒரு காவல்துறையோட ஊழியர் அப்படிங்கிற போத கூட அந்த கன்சர்ன் கூட இல்லாமல் அவரை நிர்வாணப்படுத்தியெல்லாம் அடித்தாங்கன்றதெல்லாம் அவர் வந்து அப்போ அந்த 2011 வந்து எழுதிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த சவுக்கு ஆன்லைன் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை வந்து பெரிய அளவில் ரீச் ஆக ஆரம்பிச்சாது. அதை ரெண்டு மூணு தடவை முடக்கவெல்லாம் செஞ்சாங்க, இருந்தபோதும் அதை திருப்பி திருப்பி அதில் ட்ரை பண்ணி அவர் கொண்டு வந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உண்மையுமே இங்கே கடைசியாக அல்டிமேட்டாக ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் வருது, காவல்துறை ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, சபரிசனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? நீங்கள் அதிமுகவுக்கு அந்த காலகட்டத்தில் எழுப்பின கேள்வி தான், ஆட்சி ஜெயலலிதா பண்ணுறாங்களா, இளவரசியின் குடும்பம் இந்த சசிகலாவின் குடும்பம் பண்ணுதா? ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து இப்படி சொன்னாங்க, எடப்பாடியின் கீழ் இருக்கிறதா இல்லை பாஜகவின் கீழ், பாஜகவின் கீழ் இருக்கிறதா அப்படின்னு. அப்போ அல்டிமேட்டாக நிற்கிற ஒரே ஒரு கேள்வி, முதல்வரின் கீழ் இந்த காவல்துறை இருக்கிறதா, சபரிசனின் கீழ் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இன்றைய தேதியில் அந்த கேள்வி உருவாகியிருக்கு. ரெண்டாவது இந்த விஷயத்தில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், மாரிதாசை கைது இந்த வழக்கில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. போன தடவை இதே திமுக அரசு தானே அவர் கைது பண்ணி உள்ளே வச்சது, அவர் எப்படி வெளிவிட்டாங்க, என்ன காரணத்தின் அடிப்படையில் வெளிவிட்டாங்க? அவர்களுக்கு பாஜகவை சேர்ந்த யாரையுமே கைது பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கான தைரியம் இல்லை அப்படிங்கிறது தான் போன முறை அவர்கள் மாரிதாசை விடுவித்த போது இங்கே நிரூபிக்கப்பட்ட உண்மை. உண்மையிலுமே இந்த ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற கம்பெனி மீது மாரிதாஸ், ஏன்னா அதுக்கப்புறம் அவரும் ரெண்டு மூணு விஷயங்களை அவரோட யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காரு. வழக்கு உண்மையிலுமே இந்த வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது சபரீசனாகவோ சபரீசனோட நண்பராக இருக்கின்ற அந்த அண்ணாநகர் கார்த்தி, ஏன்னா பிரச்சனையோட மூல வேர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பூரை சேர்ந்த பாலா என்கிற ராமஜெயம், அவரும் கார்த்தியும் தான். கார்த்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரீசனோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். போன முறை சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எல்லா வீட்டுக்கும் ரெய்டு போனாங்க தெரியுமா, செந்தாமரை சபரீசன் வீட்டுக்கும் ரெய்டு போச்சு. அப்போ முதல்வர் எங்கேயோ, அப்போ அவர் முதல்வரில் பிரச்சாரத்தில் இருந்தார். அப்போ சொன்னார், என்ன சொன்னார், நாங்கள் இந்த ரெய்டை பார்த்து பயப்படலை அப்படின்னு ஏதோ வெளியூர்லேருந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அப்போ சபரீசன் நண்பர்கள்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை ரெய்டு போனதில் மிக முக்கியமான நபர் யார் வீடு தெரியுமா, கார்த்தியோட வீடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபரீசனோட நண்பர், க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் நண்பர் அவர் அப்படிங்கிறது. அப்போ இந்த கார்த்தி யார், அண்ணாநகர் எம்எல்ஏவோட மோகனோட மகன். இங்கே என்ன அப்படி வருது அப்படின்னா, வாரிசு அரசியலை நீங்களாம் ஏன் எதிர்க்கிறீர்கள், வாரிசு அரசியலை எதிர்த்து பேசுகிறவங்களையெல்லாம் சொல்கிறோம், ஏன் வாரிசு அரசியலை நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு. இங்கே ஏன் அப்படின்னா, கார்த்திங்கிறவர் திமுகவோட அந்த ஐடியில் வந்து ஏதோ ஒரு டெப்டி செக்ரட்டரி போஸ்டிங்கில் இருக்கிறவர். ஆனால் இவருடைய பேர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே அடிபட்டுச்சு. அப்போ இந்த உண்மையிலுமே இன்றைக்கி திரும்ப திரும்ப சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பிடுவது போல் இந்த கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி அவப்பெயர் வந்ததுன்னா அதற்கு
உதயநிதி பெரிய காரணமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் வந்து சினிமாவை ஃபுல்லாக ஆக்கிரமிக்கணும், நல்ல லாபம் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு தெரிந்த தொழில் அரசியல் அப்படிங்கிறத விட அவருக்கு சினிமாங்கிற தொழில் நல்லா தெரியும். ஏன்னா அவர்கள் யாரை பொறுத்தளவுக்கும் அரசியலுங்கிறது ஒரு மக்கள் சேவை கிடையாது, அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ். அவங்கக்கிட்ட இருக்க பல தொழில்களில் இது ஒரு பிஸ்னஸ். அப்போ அவருக்கு வந்து இந்த அரசியல் பிஸ்னஸை விட சினிமா பிஸ்னஸ் அவருக்கு நல்லா தெரியும். கமலஹாசனை மிரட்டினாலும் சரி, யாரை மிரட்டினாலும் அது படத்தை தனக்கு வாங்கிக்க தெரியும், ரெட் ஜெயண்ட் மூலமாக தனக்கு இது பண்ணிக்க தெரியும் அப்படின்றதுனால அவர் அந்த சினிமா அது சார்ந்த தொழில்கள் அப்படி போயிடுவார். ஆனால் இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அது மிக நிச்சயமாக சபரீசன் அவருடைய நண்பர்கள். இந்த சபரீசன் நண்பர்களுக்கு காவல்துறை மிக முக்கியமான உதவிகரமாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மொத கேஸ்லேயே பேரை கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த வழக்கில் பார்க்குறேன். இதை வந்து எப்படி எதிர்கொள்வாங்க? இப்போ ஜூனியர் விகடன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர் ஆகட்டும், அவங்க மேலே பெருசாக வந்து அவர் யாரோ ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க, நான் அவங்க மூலமாக அவங்கள மிரட்டுவேன் சொல்லிட்டு இதை வச்சு வந்து இந்த கேஸை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த கேஸை மட்டுமே வச்சு வந்து அவங்க மேலே அவங்கள கைது செய்ய முடியுமா? மிக நிச்சயமாக கைது செய்ததுன்னா என்ன பண்ணியிருந்துருக்குமேங்க, நீங்கள் கெவினை கைது பண்ணீங்க ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே. ஜூவியோட எம்டி மனைவியெல்லாம் வழக்கில் சேர்த்துருக்கீங்க, அந்த டிரைவரை கூட சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் ஏகபோகத்துக்கும் சேர்த்து விட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் நிச்சயமாக இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. உண்மையிலுமே அந்த கேஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கேஸாக இருந்ததுன்னா இது என்னது, உண்மையிலுமே சங்கர் போய் மிரட்டினாரா? இப்போ ஜூவியாவது அவர்கள் கட்டுரை எழுதினார்கள், அது அவதூறு, ஆதாரம் இல்லாமல் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி போட்டால் கூட அவங்க வந்து ஒவ்வொரு ஆட்சியின் போதும் நிறைய அவதூறுகளை பார்க்குறாங்க, அவதூறு வழக்குகளை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அங்கே ஜூவியோட ஒரு நல்ல வக்கீல் ஒருத்தர் இருக்கார், ரமேஷ் சார்னு ஒருத்தர். அவர் இவங்க எல்லாத்தையும் வந்து இந்த அது அவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு வாக்கிங் போயிட்டு வர மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிப்போச்சு. நீதிமன்றத்துக்கு போகிறதும் இந்த அவதூறு வழக்குகளை எதிர்கொள்வதும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக மாறி போனதுனால அவங்க இதுக்கெல்லாம் பயப்பட போகிறதே கிடையாது. ஆனால் இதோட எதிர்விளைவு எப்படி இருக்கும்? ஜூவி சொல்கிற எல்லாமே இனிமேல் உண்மையாக தான் இருக்கும்னு நீங்கள் திமுக தொண்டர்களிடையே கூட நம்பிக்கையை உருவாக்கிட்டீங்க. இனிமேல் ஏன்னா இந்த ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ஜி ஸ்கொயருங்கிற கம்பெனியை வந்து 2018 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2018 ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய கம்பெனியாக எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எல்லாத்து முன்னாடி நிற்கிது. அப்போ ஒரு கம்பெனிக்காக, ஜி ஸ்கொயருங்கிற ஒரு கம்பெனிக்காக நீங்கள் வந்து இப்படி ஜூனியர் விகடன் பத்திரிகை, ஏன்னா ஆட்சி மேலே அவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் இப்போ இந்த லூலு மால்லாம் நீங்கள் 5000 கோடி எடுத்துகிட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் காசை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொண்டு வந்து இது பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்கள் பணத்தையே நீங்கள் வேற ஒருத்தவங்க வழியாக அது வயா மீடியாவாக அது வருது அப்படின்ற குற்றச்சாட்டை ஜூவி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிச்சு. அப்போ அது ஆட்சிக்கு ஏற்பட்ட களங்கம் தானே, அந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஜி ஸ்கொயருங்கிற சபரீசனோட நண்பர்களோட கம்பெனிக்காக இந்த வழக்கு, காவல்துறை இந்த அதிகார துஷ்பிரயோகம் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா மீதி இருக்கின்ற 4 ஆண்டுகளில் திமுக தொண்டர்கள் கூட உங்களை நம்ப மாட்டார்கள் என்பது தான் உண்மை. வழக்கு அப்படிங்கிறது நாளைக்கு பேக் அடித்தாலும் அது உங்களுக்கு தான் அவமானம். இந்த வழக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் போகும், ஒன்றுமே இல்லாமல் போனால் அதை விட அவமானம் இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் இவங்க அவதூறு வழக்கு தொடக்கலாம், யார் கேஸில் சேர்த்து கேஸ் சேர்த்தவங்களோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னுடைய எனக்கு மன உளைச்சல் தந்தாங்க இந்த கேஸ் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு களங்கம் விழிச்சிட்டான்னு சொல்லிட்டு சங்கர் ஒரு கேஸை திருப்பி போட்டுக்கலாம். ஆமாம். அப்போ அதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து இவங்க தானே உருவாக்கி தராங்க. அப்போ இந்த கேஸ் போட்டதுனால வந்து ஒன்னே ஒன்று நடந்தது என்ன அப்படின்னா, ஜி ஸ்கொயர் கம்பெனி யாருன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் எல்லோரும் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கிறவங்க தமிழர்கள் ஜி ஸ்கொயர்னா யாரா, அந்த கம்பெனி என்ன, அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கும் போது தான் இப்போ சாதாரண பேர் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பேசினதும் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்குது. 1000 யூடியூப் சேனல் இருக்குது, 1000 வெப்சைட்ஸ் இருக்குது. எங்கே இன்றைக்கி திமுக ஆதரவு மீடியா வந்து ஒரு 100 மீடியா இருக்குது அப்படின்னா எதிர்த்தரப்பில் அதே பலத்தோடு அதிமுகவுலேயும் மீடியா இருக்குது, மற்ற சிறு சிறு கட்சிகளும் ஒவ்வொரு மீடியா அவங்களுக்காக வச்சுருக்காங்க. யூடியூப் மீடியா இதில் எல்லாத்துலேயும் இந்த விஷயம் அலசப்படுகிறது. அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்குறீங்க. யார்? திமுக. யாரையோ பழிவாங்கிறதா நினச்சி தனக்கான அவப்பெயரை தானே தேடி நாங்கள் இப்படி அவப்பெயரில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் லாஸ்ட்டில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற கடைக்கோடி மனுஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களே காரணமாக ஆகிடுறாங்க. அப்போது உண்மையிலுமே இது என்னென்னா இவங்க வந்து ரொம்ப
பத்து வருஷம் கழிச்சா ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கின்ற போது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது இல்லையா. ஏற்கனவே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி மின்தடை மின்சாரம் பிரச்சனை அப்படிங்கிறதுல மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது, மத்திய அரசு குறைச்சிருச்சு. அதை வந்து அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் அரசியல் வந்து பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு பிஜேபி தான் இங்கே வழிவகுத்து கொடுக்குது. அப்போ இங்கே வந்து அரசியல் செய்வது ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் தான் வந்து இந்த கட்சியையும் ஆட்சியையும் கவனமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் உங்களை எடுத்துகிட்டு போக விடமாட்டோம்னு வெளியில் இருக்கிற அதிமுகக்காரர்களோ வேறு எதிர்கட்சிகளோ சொல்கிறதில்ல. கூட இருக்கின்ற சபரீசனும் சபரீசன் நண்பர்களும் இந்த கட்சிக்கு அவப்பெயரை எல்லா வகையிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான், ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வழக்கம் மூலம் நம்ம அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. சரி, இந்த விஷயத்தில் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் மேலே வழக்கப்படுது, என் பேரை சேர்த்தது வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு வேளை ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் அவர்கள் தான் இந்த வழக்கை போட சொன்னார், இல்லை அவரோட நண்பர்கள் தான் போட சொன்னாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஒரு வேளை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பார்? ஏன்னா பத்திரிகையாளர்கள் மேலே வந்து வழக்கு போடுற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் பண்ண மாட்டார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார் பத்திரிகையாளர். என்ன அவர் வந்து ஆல்மோஸ்ட் கலைஞர் அவர்களுக்கு இருந்த அந்த ஜனநாயகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்கள்ல, கலைஞரை நீங்கள் என்ன தான் விமர்சனம் செஞ்சாலும் அதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவார். அதே ஒரு அந்த சகிப்புத்தன்மை வந்து ஸ்டாலின் அவர்களிடம் இருப்பதாக நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து இந்த பேரை வந்து வழக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வழக்கில் பேரை சேர்க்கணும், சங்கர் பேரை சேர்க்கணும், மாரிதாஸ் பேரை பேர் சேர்க்கணும், ஜூனியர் உடன் பேரை சேர்க்கணும், இல்லை இன்னொன்று இங்கே நாலஞ்சு பேர் சேர்க்கணுன்றத ஒரு முதல்வராக இல்லை ஒரு காவல்துறையோட அமைச்சராக அவர் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாது, தெரியாதாமா இல்லையா? அவர் பக்கத்தில் இருக்கிற சோர்சஸ் யாரும் நமக்கு அந்த மாதிரியான செய்திகளை கொடுக்கல. அப்போ அது இல்லை அப்படிங்கிறத நம்மளாம் புரிஞ்சுக்கிறோம். பட் இந்த செய்திகள் இவ்வளோ தூரம் இந்த ரெண்டு நாள் நேற்றுக்கு இன்றைக்கி இது பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இந்த நிமிடம் வரை இது தொடர்பான எந்த விஷயமே நடக்கலை அப்படிங்கும்போது அப்போ இந்த செய்தி அவர் காதுக்கு போயிருக்காதா? ஏன்னா ஜூனியர் விகடன் மேல் நீங்கள் வழக்கு போட்டதை கண்டுச்சு ஜேர்னலிஸ்ட் மீட்டிங் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து ஜேர்னலிஸ்ட் யூனியன் அவங்களுக்கு அதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தெரிவிச்சிருக்குது. அதிமுக அவர்கள் காலத்தில் என்ன செஞ்சாங்க? யார் அரெஸ்ட் பண்ணாங்க? பாலாவை அரெஸ்ட் பண்ணாங்க, கார்டூனிஸ்ட் பாலாவை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ இன்றைக்கி அவங்க வந்து அப்படி கார்டூனிஸ்ட் பாலா மாதிரியான பத்திரிகையாளர்களை கார்ட்டூனிஸ்ட்களிலே அவங்க அரெஸ்ட் பண்ணின எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி வந்து பேச்சுரிமை கருத்துரிமைன்னெலாம் பேசுகிறாரு அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காமெடி தான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்கெல்லாம் அப்படி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தருவதே இந்த ஆட்சி மிக நேர்மையாக நடத்தப்படலை, இல்லை இந்த ஆட்சியும் கட்சியும் முதல்வரோட கண்ட்ரோல். நான் அதை தான் திரும்ப சொல்கிறேன், ஆட்சியும் கட்சியும் முதல்வரோட கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்கள் குறிப்பாக இது பண்ணுது. நேற்று வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட சங்கருக்கு வந்து ஆதரவாக தான் பேசினார் மீடியாவில். ஆமாம், கருத்து சுதந்திரம் வந்து காக்கப்படணும். இத்தனைக்கும் சங்கர் வந்து சீமான் அவர்களை மிக கடுமையாகவும் சில நேரங்களில் தரந்தாழ்ந்தும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கார். மிக தரந்தாழ்ந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் பண்ணியிருந்த போதும் கூட அவர் வந்து அவருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது இதற்கான வாய்ப்புகளை எல்லாம் யார் உருவாக்கி கொடுக்குறாங்க? திமுக உருவாக்கி கொடுக்குது. அதனால தான் திருப்பி அந்த கேள்வி வருது, கட்சியும் ஆட்சியும் யார் கண்ட்ரோலில் இருக்குது? இல்லை இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கணும். இவ்வளோ நடக்குது, கடந்த இரண்டு நாட்களாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தில் நேற்று நைட்டு வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இந்த சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக். ஸோ வந்து எல்லா மீடியாலும் இப்போ இதான் பேசப்படுது. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்கு. திமுக தரப்புலேருந்து யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலையே, அது காரணம் என்ன? முக ஸ்டாலின் அவர்களோ இல்லை திமுக செய்தி தொடர்பாளர்களோ இல்லை மூத்த தலைவர்களோ யாருமே எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. இந்த சங்கர்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேர் வந்து திமுகங்கிற ஒரு பெரிய யானை இருக்குல்ல, அந்த யானையோட காதுக்குள்ள நுழைந்த எறும்பு தான் சங்கரா மாறி போயிடுச்சு. நீங்க அவரை சும்மா விட்டுருந்தாலும் விட்டுருந்துருக்கலாம். 2011 கலைஞர் ஆட்சியில பண்ணின விஷயங்களோட அவர் விட்டுருந்துருக்கலாம். திரும்ப வந்து சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு தனி மனிதர், காவல்துறையில் இருக்கிறவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கார். அப்புறம் இந்த மாதிரி அரசோட விஷயங்களை ஒருத்தங்க பொது வெளியில் பேச ஆரம்பிக்கும் போதே எல்லா இடங்கள்லேருந்துமே உங்களுக்கு விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும், சோர்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சார் இதை பேசுங்க சார், அதை பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் அவரே கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி
காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. அதன் காரணமாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு மனுவை போட்டு எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கின்ற காரணத்தினால யானை எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம், எறும்பு எவ்வளோ சின்னது வேணாலும் இருக்கலாம், ஆனால் காதுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு இல்லை, அது துன்பத்தை கொடுத்துட்டே தானே இருக்கும், உங்களை நிம்மதியாக அது வந்து இயங்க விடாது இல்லையா. நீங்கள் எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்சி இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், பலம் இருந்தாலும், இது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்களா. இந்த 4 வருஷம் இவர்களுக்கான இந்த குடச்சலை அவங்க எதிர்பார்க்கணும், எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாயிடுச்சு. ஏன் அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி சங்கர் அப்படிங்கிற அந்த தனி மனிதருக்கான ஆதரவு பெருகிடுச்சு. அவர் பேசின அந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசின வீடியோ வேறு மீடியாவில் பேசினீங்கன்னா, சங்கர் உங்கள் மேலே எனக்கு நிறைய முரண்கள் இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் செய்வதை நாங்கள் சப்போர்ட் செய்கிறோம், உங்களுடன் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு 5,000 பேர் 10,000 பேர் கமெண்ட்டாக தான் போட்டிருக்காங்க. போடாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அது வந்து கமெண்ட்டாக அங்கே சொல்லாமல் இருக்கலாம், பட் மனசுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா, நாங்கள் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறது. அப்போது இந்த மாதிரி சங்கருங்கிறது ஜூனியர் விகடன் மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம் கிடையாது, அவர் அவர் ஒரு தனி மனிதர், தனி மனிதராக இருந்து தான் அவர் போராடுறார், தனி மனிதராக இருந்து தான் இந்த அரசுக்கு எதிரான விஷயங்களை அவர் சொல்லிகிட்ருக்காரு. அவர் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணலை, அதிமுக இருந்தப்போ அதிமுக வந்து விமர்சனம் பண்ணினார், பாஜகவா அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் அவர் விமர்சனம் வைக்காதவங்க யாருமே கிடையாது. அப்போ மற்றவங்க எல்லாம் சைலண்டாக போகும்போது நீங்கள் மட்டும்தான் இப்போ என்ன பண்ணீங்க, அந்த வடிவேல் காமெடி மாதிரி சும்மா போகிற நாய் சூன்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்கிற மாதிரி சொல்லி பிரச்சனையை நீங்கள் தான் இப்போ உருவாக்கிக்கிட்டீங்க. அதை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸ்டாலின் வந்து கலைஞர் அவர்களைப் போல் சாதுரியமாக பத்திரிகையாளர்களை அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஏன் வந்து தலைவர்கள்லாம் யாருமே பேசலை, 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா மாட்டிக்கிட்டாங்க. இது முடிச்சு நீங்களாக வந்து எதையோ இது பண்ணி இந்த நூலில் மெல்லிசான நூலில் அப்படியே சிக்கலை உள்ட்டா அதை வந்து எடுக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது, நீங்கள் என்ன தலையில் நின்னாலும். இப்போ இது ஒரு இடியாப்பச் சிக்கலில் மாட்டிக்கிட்ட மாதிரி, இப்போ சங்கரை கூப்பிட்டு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் கூட ஏதோ சும்மா ஒரு பேச்சு வச்சிருப்பா இதெல்லாம் விடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினாலும் அதையும் அவர் 2 சேனலில் உட்காந்து பேசுவார், இன்றைக்கு பேச மாட்டார், இன்னொருதாவது ஒரு நாள் சொல்லிடுவார் இப்படி வந்தார், ஆர்எஸ் பாரதி வந்தார், இல்லை வேறு டிஆர் பாலு வந்தார், என்கிட்ட இப்படி பேசினாருங்கிறதே அவர் சொல்லிடுவார். அது ஒரு சிக்கல் இருக்குது, எது பேசினாலும் அவர் சொல்லுவார். ஏற்கனவே ஒரு அடித்தால திரும்ப திரும்ப நீங்கள் அடிப்போம்னு சொல்கிறீங்கள, அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தரும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா. அப்போ அவங்கள நீங்கள் ஒரு தனி மனிதனை உங்கள் ஆட்சி கட்சிங்கிறத வச்சு, ஏன்னா நீங்கள் இப்போ பண்ணுற பாட்டுக்கு வந்து இந்த கட்சி 5 வருஷம் இருக்கும், அடுத்து வந்து ஆட்சிக்கு வருவோமாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த 4 வருஷத்தில் எல்லா பத்திரிகையாளர்களையும் அரவணைச்சு போகிறது தானே இது. இப்போ கலைஞர் அவர்கள் வந்து எல்லாத்தையுமே அரவணைச்சு போகிறவர் பத்திரிகையாளர், இந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் எதிர்த்துக்கிட்டாலும் திருப்பி அவங்கள கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி பேசிவார். கலைஞர் என்னென்னா அவர் வந்து நேரடியாக பத்திரிகையாளர்களை வந்து அவரே எந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்க மாட்டார். அவரே வந்து இப்போ ஒரு நான் விகடனில் வேலை பார்த்தபோது சமஸ் அவர்களும் அதே காலகட்டத்தில் எங்கள் விகடனில் வேலை பார்த்துருந்தார். ஒரு பெரிய கட்டுரை, கருணாநிதி அவர்களுடைய இதை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார் அந்த சமயத்தில் ஆனந்த விகடனில். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அடுத்த நாள் காலையில் அந்த பத்திரிகை வெளியான அடுத்த நாள் காலையில் கலைஞர் அவர்கள் நேரடியாக சமஸோட ஃபோனுக்கு வர்றார், பேசுகிறார் அவர்கிட்ட. அப்போ அது ஒரு சாதாரண பத்திரிகையாளனுக்கு என்கிட்ட ஒரு முன்னாள் முதல்வர் இல்லை முதல்வர் பேசுகிறார் அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லையா, என்கிட்ட ஒரு முதல்வர் பேசிட்டார் அப்படிங்கிறது. ஏன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ரொம்ப ஹைஃபை ஃபேமிலியிலேருந்து வரவங்க கிடையாது, எல்லாருமே ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்க தான். அப்போ எனக்கு என்கிட்ட கலைஞரே பேசிட்டார், முதல்வரே பேசிட்டார், ஜெயலலிதா அம்மா கிட்டே இந்த அப்ரோச் இருக்காது. இப்படிங்கும்போது அடுத்த தடவை நான் வந்து நேரடியாக அவர் விமர்சனம் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். இன்னொரு பத்திரிகையாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாத்திரமா வேலை, அவர் வந்து 2011 கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு பெரிய நல்ல வசனம், கண்கள் பணித்தன இதயம் கனிந்தனன்னு ஏதோ ஒரு, அதையே தலைப்பாக போட்டு ஆனந்த விகடனில் ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். அப்போ தான் வந்து இந்த தினகரன் பத்திரிகை அலுவலக எரிப்பு, அதில் 3 பேர் இறந்தது, அந்த கேஸ்லாம் நடந்து குடும்பம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் மூளைக்கும் இருந்து அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு ஒரு குடும்பமாக ஒரு 34 பேர் 35 பேர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு பெரிய ஃபோட்டோ, அவங்க அத்தனை பேர் சேர்ந்து பேரப்பிள்ளைகள் எல்லாங்கெல்லாம் அந்த கும்பலாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை போட்டு இந்த டயலாகை போட்டு இதே ஹெட்டிங்காக போட்டு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அந்த கட்டுரை தான் 2011 திமுக வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த கட்டுரை மிகப்பெரிய காரணம். ஏன்னா அந்த கட்டுரையை தான் விஜயகாந்த் அவர்கள் எல்லா இடத்துலையும் தேர்தலுக்கு கொண்டு போனப்போ காமிப்பார், பாருங்கள் 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 பாருங்கன்னு. இன்றைக்கி அந்த திருமாவேலன் அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்களோட அறிக்கை எழுதி தரக்கூடிய சிலரில் முதன்மையானவர், அவர் தான் கலைஞர் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர்.
அப்போ அந்த 2011 தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தவுடன் கலைஞர் கருணாநிதியிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொன்னார், நாங்கள் தோத்தது காரணம் பத்திரிகைக்காரங்க தாங்க, நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பத்திரிகை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அந்த பத்திரிகைகள் ஏன் எழுதுச்சு, அந்த 2011 வந்து இவர்கள் மீது இருந்த மிகப்பெரிய புகார் வந்து கரண்ட் கட் அப்படிங்கிறத தாண்டி நிலங்களை அபகரித்தல், இப்போ அதுதான் வருது. ஜி ஸ்கொயர் ஏன் வந்து இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படின்னா, 2011 வந்து அவர்கள் அந்த நில அபகரிப்பு, அடுத்து ஜெயலலிதா வந்தவுடனே இதெல்லாம் தான் பெருசாக அவங்க பண்ணினாங்க. அப்போ இந்த நில அபகரிப்பு வழக்குகள் தான் இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது மிக முக்கிய காரணம், அப்போது ரெட் ஜெயிண்ட்டு சன் டிவி அவர் அறிவு அவங்க குடும்பத்தில் தமிழரசு அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருந்தார். இவங்க மூணு பேருமே தான் இந்த சினிமாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகிரியோட பையன், இந்த நாலு பேர் தான் கருணாநிதியோட மகன்களின் குடும்பம் தான் வந்து இந்த மொத்த சினிமாவுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுது. சன் டிவி தான் வந்து அப்போ இருக்கிற எல்லா படங்களையுமே ப்ரொடியூஸ் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அவங்கள விட்டுட்டா ரெட் ஜெயண்ட், அதை விட்டுட்டா க்ளவுட் நைன் சொல்லிட்டு தயாநிதியோட அவர் அழகிரி மகனோடைய கம்பெனி. இவங்க மூணு பேரும் தான் பெரிய அளவில் சினிமாவை ஆக்கிரமிச்சாங்க. இன்றைக்கி வந்து சன் டிவியும் உதயநிதியோட ரெட் ஜெயண்ட்டும் உள்ளே வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷம் இல்லை, 7-8 மாதத்துலேயே பெரிய அளவுக்கு உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அழகிரி அந்த குடும்பம் ஏதோ கன்வின்ஸ் ஆகி அவங்களும் வந்துடுவாங்க. சரியா, அப்போ திரும்ப அந்த 2006-2011 என்ன நடந்தது, அதே காட்சிகள் திரும்ப அப்படியே அரங்கேறுகின்றன. இப்போ இதில் புதுசாக ஒரு கலைஞரோட காலகட்டத்தில் இந்த சபரீசன் இல்லை அண்ணாநகர் கார்த்தி இவங்க பேர்லாம் அடிபடல. ஏன்னா அவங்கெல்லாம் அப்போ வளர்கிறவங்களாக இருந்தாங்க. அவங்களோட ஆட்டங்கிறத வந்து மீடியா கவனிக்கலை. அப்போயும் ஆடிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த அவர்களுடைய ஆட்டத்தை அப்போது மீடியா கவனிக்கவில்லை. இப்பொழுது இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை இவங்க எல்லாருமே மறந்துடுறாங்க. இப்போ வந்து சமூக ஊடகங்களின் வளர்ச்சியும் யூடியூப் மீடியாவோட வளர்ச்சியும் அதீதமாக இருக்குது தமிழ்நாட்டில். எந்த செய்தினாலும், அது தப்பான செய்தியோ தவறான செய்தியோ, தவறான செய்தியோ சரியான செய்தியோ, அது உடனடியாக ஒவ்வொரு மனுஷங்கள்ட்டையும் அது போய் சேர்ந்துருது. அந்த காலகட்டத்தில் நாம் வந்து முன்னாடி இருந்ததை விட, நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு பயப்பட வேண்டாம், மீடியாவுக்கு பயந்துட்டு அமைதியாக இருக்கலாம் இல்லையா சில விஷயங்களில். உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களிடம் மிரட்டியெல்லாம் கேட்கல, அவரே தான் இந்த படத்தை. நான் வந்து ஒரு விஷயத்தை தான் சொன்னேன், நான் உங்களோட பெரிய ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் இப்போ நீங்கள் போய், சார் நான் பெரிய ஃபேன் சார், உங்கள் படத்தை கொடுங்க சார், நான் விநியோகம் பண்ணிக்கானா தந்துடுவாங்களா, நான் கூட ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன், நான் போய் கேட்டானா தந்துடுவாங்களா, நான் முதல்வரின் மகனாக இருக்கிறேன், என் கையில் அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, ஏற்கனவே சினிமாவில் இப்படி நாங்கள் நிறையா மிரட்டி வாங்கி பண்ணியிருக்கோம், அது யார்கிட்டருந்து வாங்கினாங்க, சினிமாவே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிற அன்புக்கிட்டேருந்து வாங்கினாங்கன்ற அடுத்த குற்றச்சாட்டு வந்துருச்சு இல்லையா. இப்போ ரெண்டு பெருசாக பேசின ரெண்டு விஷயம், ஜி ஸ்கொயரு, துர்காமா வந்து வாட்டர் கம்பெனிஸ் வந்து தொடங்கிட்டாங்க, அந்த கம்பெனியிலேருந்து வருகின்ற வாட்டர் தான் நீங்கள் டாஸ்மாக்லேயும் வாங்கி ஊற்றிக்கணும், எல்லா அரசு அலுவலகங்கள் அரசு விழாக்கள்லையும் வாங்கி ஊற்றிக்கணும் அப்படின்னு. நேற்று ஒரு ட்வீட்டு பார்த்தேன், அது ரொம்ப உண்மையிலுமே இதாக இருந்தது. அதாவது சாதாரண மக்கள் அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, சாதாரண ஒரு இல்லத்தரசி போட்டிருந்த ஒரு ட்விட் என்ன அப்படின்னா, கணவர் டாஸ்மாக்கு சரக்கு கொடுக்கிறார், மனைவி டாஸ்மாக்கில் அந்த சரக்கில் கலந்து ஊர்த்த தண்ணி கொடுக்கிறார், ஊர்கா கம்பெனி அவர்களே வைத்து கொள்ளலாம், இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் நெஞ்சுக்கு நீதி படம் பார்க்க போகலாம். இது சாதாரண ஒரு இல்லத்தரசி எழுதுகிற ட்விட்டுங்க. தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கி அவ்வளோ உச்சத்தில் இருக்குது, நீங்கள் எந்த சின்ன விஷயத்தையும் பண்ணிவிட்டு தப்பிச்சு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து பெருசாக அப்சர்வ் பண்ணாத பெண்கள், குடும்பத்துக்குள்ளே வீட்டு வேலை வீடுண்டுன்னு இருக்கிற பெண்களே இவ்வளோ தூரம் டீப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ முழு நேரமாக அரசியலை விமர்சிக்கிற சங்கர்லாம் எவ்வளோ பேசுவார். அப்போ நீங்கள் அவர் மேலே கை வைக்கிறோம் அப்படிங்கும்போது, சங்கர் எறும்புக்கு இது யானையோடு புகுந்த காதுக்குள்ளே புகுந்த எறும்பாக தான் இந்த 4 வருஷமும் இருப்பார். இப்போ ஜூனியர் விகடன் அப்படின்னா, ஜூனியர் விகடனுக்கு அது வாக்கிங் போகிற விஷயம், அங்கே போய் இந்த அந்த கேஸ், தம்பி இன்றைக்கி இந்த கேஸ் வருதுன்னு அவர் ரமேஷ் சார் சொல்ல போகிறார், அவர் போகிறாரு, அட்டன் பண்ண போகிறாரு, வந்துட போகிறாரு, அவங்க அவ்வளோதான் அவங்களுக்கு, அது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வரிசையாக போடுங்க சார், நாங்கள் வருஷம் ஜூவி வாரத்துக்கு 2 இஷ்யூ வருதுன்னா, நீங்கள் வாரம் நீங்கள் எங்கள் மேலே கேஸ் போடுங்க சார், நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்க போவாங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியை வந்து நீங்கள் பகைச்சிக்கலாம், பத்திரிகையாளர் கம்யூனிட்டியை நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அது அத்தனை கலைஞர் அவர்களே சொன்னது போல, 2011 என்னை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனதே பத்திரிகைக்காரங்க தான் ஒரு மணி, அதே அந்த சமயத்தில் தான் அந்த தினகரன் அலுவலக எரிப்பு சமயத்தில் நீங்களாம் பள்ளிக்கூட மாணவர்களாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அப்போ தான் வந்து கலைஞரோட உச்சபட்ச கோபம், ஏன்னா அவர் வந்து டிவி மீடியாவில் தன்னோட கோபத்தெல்லாம் காமிக்க மாட்டார். அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பார், வந்து அழகிரி தான் வந்து அந்த அலுவலகத்தை எரிக்க சொல்லி கொலை பண்ணாராமே அப்படின்னு. கலைஞர் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷருக்கு போயிடுவார். அப்போ வந்து அவர் சர்க்கரை நாளைய காலையில் போயிட்டுருப்பார். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக கொடுத்துறேன். அப்போ நான் சொல்கிறேன், நீ தான் அந்த கொலையை பண்ணேன், நான் சொல்லுவேன் ஒத்துக்குவியா அப்படின்னு பயங்கர சவுண்டாக கொடுப்பார். அப்போ வந்து அது மீடியாக்களில் பெரிய அளவில், ஈவன் சன் டிவிலேயே அதை போட்டாங்க. ஏன்னா அப்போ சன் டிவி வந்து கலைஞருக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் எதிராக இருந்தாங்க. எரிச்சது வந்து சன் டிவியோட குரூப், தினகரன் வந்து சன் டிவியோட குரூப், கண்டிப்பாக. அதனால வந்து அந்த வீடியோ வந்து மற்ற டிவியில் வந்ததோ இல்லையோ, சன் டிவியில் தான் நான்லாம் அந்த வீடியோவை பார்த்தேன். அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து கலைஞர் அவர்கள் பத்திரிகையாளர்களை பார்த்து இது பண்ணுவீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டியுமே கலைஞர் அவர்களை பத்திரிகையாளர்கள் எப்பொழுதுமே ஒரு மதிக்கக்கூடிய, ஏன்னா அவர் வந்து அவர் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர், இலக்கியத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு மனிதர் அப்படின்றதால் அவர் மேலே எப்பயுமே ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் இன்றைய தேதிக்கு வந்து அந்த மாதிரி எந்த குணாதிசயங்களும் இல்லாதவர். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தீவிர வாசிப்பு பழக்கம் உடையவர் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் எல்லாத்தையுமே அரவணைச்சு போகிற ஒரு மனிதராகத்தான் அவர் தன்னை முன்னிறுத்திக்க விரும்புகிறார். ஆனால் அப்படி போகிறவரோட பேரை கெடுப்பது அன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து மன்னார்குடு மாஃபியா இருந்த மாதிரி, இப்போ இது அண்ணாநகர் கார்த்தி மாஃபியா உருவாயிருக்குன்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சரிங்க மேம், இது வரைக்கும் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது வந்து பேசுனீங்க. கடந்த காலத்தில் என்ன நடந்தது திமுகவில், கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ப்ரீஃபாக பேசுனீங்க. ஸோ இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த வழக்கு வந்து எப்படி முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு நேர்காணலில் இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக பேசலாம் மேம். ரொம்ப நன்றி. நன்றி.